நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் திருச்செந்தூர் கிறிஸ்டி யூடியூப் சேனல். வணக்கம், நான் உங்கள் திருச்செந்தூர் கிறிஸ்டி பேசுகிறேன். இந்த வீடியோ பார்த்துட்ருக்கோங்க, இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் நோட்டிஃபிகேஷன் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் வீடியோஸ் அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும், எங்கள் வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ண மாட்டீங்க. இந்த வீடியோவில் சான்ஸ்கிரிட் தான் வார்த்தைகள் பார்க்க போகிறீங்க, அதாவது சமஸ்கிருத வார்த்தைகள் வந்து நீங்கள் வந்து இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்க போகிறீங்க. வாங்க, வார்த்தைகளை உங்களுக்கு சொல்லித்தரேன். சான்ஸ்கிரிட்டில் பட் அப்படின்னு சொல்லுவோம், பட் ப பட் சரியா, பட் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா தமிழில் படி கற்றுக்கொள், அதாவது படி அப்படின்னு சொல்கிறதுக்கு கற்றுக்கொள் அப்படின்னு சொல்கிறதுக்கு பட். இங்கிலீஷ் லேன், இங்கிலீஷில் லேன் படி. இப்போ யாராவது படி அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா பட் அப்படின்னா அது பேரை சொல்லி பட் அப்படின்னா அது படி அப்படின்னு அர்த்தம். இப்போ ஹிந்தி தெரிஞ்சவங்க இந்த வீடியோ பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா இப்போ ஹிந்தியில் வந்து நம்ம கமெண்ட் சொல்ல முடி நீங்கள் வந்து சொல்லியிருப்பீங்க படோ அப்படின்னு சொல்லி படி அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. அந்த அது தெரிஞ்சவங்க வித்தியாசம் தெரிஞ்சு படிச்சுக்கோங்க. இது வந்து சான்ஸ்கிரிட்டில் உள்ள வார்த்தைகள், அதாவது சமஸ்கிருதத்தில் உள்ள வார்த்தைகள், அதுதான் இதில் எழுதி போட்டிருக்கேன். பட் அப்படின்னா படி, படின்னு சொல்கிறதுக்கு. இப்போ துவம் பட் அப்படின்னு சொல்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, துவம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா நீன்னு அர்த்தம். நீ படி அப்படின்னு சொல்கிறதுக்கு துவம் பட், துவம் பட் அப்படின்னா நீ படி அப்படின்னு சொல்கிறதுக்கு. சரியா, யூ ஸ்டடி அப்படின்னு சொல்கிறதுக்கு, யூ லேர்ன் அப்படின்னு சொல்கிறதுக்கு துவம் பட் அப்படின்னு சொல்லணும். அடுத்தது லிக், ரெண்டாவது லிக். லிக் அப்படின்னா எழுது அப்படின்னு சொல்கிறதுக்கு, இங்கிலீஷில் ரைட். சரியா, லிக் எழுது ரைட். லிக் இப்போ வந்து ஹிந்தியில் நீங்கள் படித்தவங்க பார்த்துட்ருக்கீங்கன்னா அதில் நீங்கள் சொல்ல வந்து லிக்கோ அப்படின்னு சொல்லுவீங்க. லிக்கோ யாரையாவது எழுத சொல்கிறாந்தா லிக்கோ அப்படின்னு சொல்லுவீங்க, எழுது அப்படின்னு ஹிந்தி வார்த்தை. இதில் வந்து லிக் தான். சரியா, நீங்கள் வந்து அதில் வந்து இந்த வித்தியாசமாக இருந்த மாதிரி இருக்குன்னு நினைக்கக்கூடாது. சான்ஸ்கிரிட்டில் வார்த்தையில் சொல்ல முடி நம்ம வந்து லிக் அப்படின்னா எழுது அப்படின்னு அர்த்தம். இப்போ யாரையா எழுத சொல்லணும் அப்படின்னா லிக். அடுத்தது மூணாவது பிப், பிப். இது வந்து இப்போ சொல்லிடக்கூடாது, பிப் பாருங்க, பி இப்புக்கு மேலே ஏன் பி போட்டிருக்கேன் அப்படின்னா இப் உச்சரிக்கிடுவோம், பிப் பி இப். சரியா, பிப் பிப் அப்படின்னா குடிக்க சொல்கிறதுக்கு, குடி அப்படின்னு சொல்லுவோம்ல, ட்ரிங்க் அப்படின்னு சொல்லுவோம்ல, அப்போ வந்து பிப் சொல்லணும், பிப் பி இப். இப்போ சொல்லிடக்கூடாது, இப் பி சவுண்டு, பிப் பிப்னா குடி ட்ரிங்க்னு சொல்கிறது. துவம் பிப்னு சொல்கிறீங்க வச்சுக்கோங்க, துவம் துவம்னா நீன்னு அர்த்தம், பிப் அப்படின்னா குடி அப்படின்னு அர்த்தம். துவம் பிப் அப்படின்னா நீ குடி. இப்போ யாராவது பேர் சொல்கிறீங்க, இப்போ வந்து கலா குடி அப்படின்னு சொல்கிறீங்க, கலா வந்து நீ குடி அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னா கலா பிப், கலா பிப் பி இப் இப் வரணும். சரியா, பிப். அடுத்தது நாலாவது, இதை வந்து எதுக்காக காவுக்கு மேலே கே ஹெச்ஹெச் போட்டிருக்கேன்னா கா கா அப்படின்னு அழுத்தி சொல்கிற மாதிரி இருக்கும், கா. சரியா, அடுத்தது பாருங்கள், இத்துக்கு மேலே டிஹெச் போட்டிருக்கேன்னா இதுன்னு சொல்லணும், காது காது அப்படின்னா சாப்பிடு அப்படின்னு சொல்கிறதுக்கு. ஈட் பண்ண சொல்லுவோன்னு, சாப்பிட சொல்லுவோன்னு, அப்போ காது காது பார்த்துக்கோங்க, காது அப்படின்னா சாப்பிடுன்னு அர்த்தம், எயிட்டுன்னு அர்த்தம். துவம் காத் அப்படின்னு சொல்கிறோன்னா நீ சாப்பிடு. இப்போ யாரையாவது சொல்லி நீங்கள் வந்து சாப்பிடு அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னா அந்த பேரை சொல்லிட்டு காத் அப்படின்னு சொல்லணும், காதுனா சாப்பிடு அப்படின்னு அர்த்தம். அடுத்தது அஞ்சாவது கேல், கேல் பார்த்துவாங்க, ஹெச்ஹெச் ஏன் போட்டுக்கோன்னா கே கே அப்படின்னு வந்து சொல்கிற மாதிரி இருக்கும், கே. சரியா, கேல் கேல் இருந்தாலும் விளையாடு, விளையாடு ப்ளே பண்ணுறது அது கேல். சரியா, யாரையாவது விளையாடு அப்படின்னு சொல்கிறாந்தா பார்த்துக்கோங்க கேல் சொல்லணும். இன்னொரு வார்த்தை இருக்குது. சரியா, அதனாலும் கேள்னாலும் விளையாடு அப்படின்னு அர்த்தம், அதாவது சான்ஸ்கிரிட்டில் இது கேள். இன்னொரு வார்த்தை வந்து இது வந்து எப்படி எதுக்காக இது ரீ அப்படி தான் வச்சுருவீங்க, க்ரீ. சரியா, க்ரீ இட்டுக்கு பக்க மேலே எதுக்கு டி போட்டுருக்கேன்னா இட்டு உச்சரிப்பு கொடுக்கணும், க்ரீடு க்ரீடு. சரியா, ஒன்று கேல் அல்லது க்ரீடு, க்ரீ லாங் சவுண்டு. சரியா, க்ரீடு ரெண்டில் ஏதாவது ஒரு வார்த்தை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அது ரெண்டுமே என்ன அர்த்தம் கொடுக்கும் அப்படின்னா விளையாடு அப்படின்னு சொல்கிறதுக்கு. இப்போ வந்து துவம் கேல் அப்படின்னு சொல்கிறீங்கன்னா நீ விளையாடு, அதே இது துவம் க்ரீட் அப்படின்னு சொல்கிறீங்க, துவம் க்ரீட் அப்படின்னா நீ விளையாடு, பேர் சொல்லி சொன்னாலும் சொல்லிக்கலாம் விளையாடுக்கு. இதை வந்து பார்க்குறவங்களுக்கு ஏற்கனவே ஹிந்தி தெரிஞ்சவங்க நினைப்பீங்க, கேல் அதே வார்த்தை மாதிரி கொஞ்சம் இருக்கேன்னு நினைப்பீங்க. நம்ம ஹிந்தியில் இப்போ தெரிஞ்சவங்களுக்கு வந்து அதுக்காக சொல்கிறேன், அது வந்து நம்ம கமெண்டில் சொல்ல முடி கேலோ ஓன் முடிகிற மாதிரி வந்து நம்ம சொல்கிற மாதிரி வரும் அப்படி தானே. இதில் வந்து வந்து அப்படிலாம் கிடையாது, இந்த வார்த்தை வந்து அதே வார்த்தை மாதிரி வருதா, ஆனால் என்னது கேல் அவ்வளோதான், கேல் தான், அது கூட வேறு எதுவும் வராது. கேல் அப்படின்னாலும் விளையாடு, அதே இது க்ரீடு அப்படின்னாலும் விளையாடு அப்படின்னு சொல்லி அர்த்தம். சான்ஸ்கிரிட் வார்த்தையில் இந்த சரி எப்போ இருக்கேன், இது வந்து தா அப்படி வச்சுருக்கணும், தாவுக்கு மேலே எதுக்கு டிஹெச்ஹெச் போட்டிருக்கேன்னா தா வசரக்கூடாது, தா. சரியா, தா அப்படி இவ்வளோ சேர்த்து சொல்லிக்கலாம், தாவ்
தாவ். தாவ்னா ஓடுன்னு அர்த்தம், ரன். அதாவது தாவ் தாவ் தா சொல்லி பாருங்க வரும், தாவ் தா சொல்லிட்டு இவ்வு சொல்லணும், தாவ். தாவ்னா ஓடு, ரன். ஏழாவது, இது வந்து நீங்கள் வந்து குரு சிஷ்யன் அந்த மாதிரி குரு அப்படி சொல்லிடக்கூடாது, அதுக்காக நம்ம வந்து கூக்கு மேலே கே போட்டிருக்கேன், குரு. சரியா, குரு கூ சொல்லிட்டு ரூ சொல்லணும், கூ கூ சொல்லணும். சரியா, கே சவுண்ட் வரணும், குரு அப்படின்னு சொல்லணும். எதுக்காக நான் சொல்கிறேன் அப்படின்னா, இது வந்து குரு அப்படின்னு சொல்கிறதுக்கு இதே மாதிரி தானே நீங்கள் தமிழில் எழுதியிருப்பீங்க, சொல்லி பார்க்க முடியும், குரு குருன்னு சொல்லியிருப்பீங்க. அதனால தான் சொல்கிறேன், இந்த கூக்கு மேலே கே போட்டிருக்கேன் அப்படின்னா குரு குரு அப்படின்னு சொல்லி உச்சரிக்கணும். சரியா, குரு குரு அப்படின்னா இந்த இத்தனை தமிழ் அர்த்தத்தை இது குறிக்கும். செய்யினாலும் அதே தான், நிறைவேற்று, தயார் செய், உண்டு பண்ணு, எல்லா இதுக்குமே வந்து என்னதுன்னா குரு அப்படின்னு அர்த்தம். அதாவது டூனாலும் ஒன்று தான், ப்ரிப்பேர்னாலும் ஒன்று தான். சரியா, அந்த மாதிரி என்னதுன்னா குரு அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. அடுத்து எட்டாவது, இது வந்து வே இத்துக்கு மேலே எதுக்கு டிஹெச் போட்டுருக்கேன், இது வச்சிருக்கோம், சொல்லி பாருங்க, வத். சரியா, வத் வத்துன்னு சொல்லணும். வத்னா பேசு, அதாவது அர்த்தம் வந்து பேசுன்னு அர்த்தம், ஸ்பீக் அப்படின்னு அர்த்தம். வத் நீ பேசு அப்படின்னு சொல்கிறாங்க, ஏற்கனவே சொன்ன நீக்கு வந்து துவம், வத்னா பேசு, வத். சரியா, தமிழில் உள்ளது அப்படி வாசுறாங்க, அதுக்கு தான் இங்கிலீஷில் மேலே வந்து ப்ரொனன்சியேஷன் இருக்கேன். தமிழில் அப்படி வாசித்தீங்கன்னா வத்துன்னு வாசித்துருவீங்க. சரியா, மேலே வந்து டிஹெச் போட்டிருக்கேன் அப்படின்னா அந்த உச்சரிப்பை வந்து இந்த இத்துக்கு கொடுக்கணும். சரியா, வ அந்த இத்துக்கு வந்து இது சொல்லி பார்க்கணும், வத் அப்படின்னு சொல்லணும். சரியா, வத்னா பேசு, ஸ்பீக்னு அர்த்தம். அடுத்து ஒன்பதாவது, இதுக்கு ரெண்டு பாருங்கள், ரெண்டு வார்த்தை இருக்குது, இத்துக்கு மேலே டிஹெச் போட்டிருக்கேனா இது வச்சிருக்கணும். சரியா, இப்போ சேர் சொல்லி பாருங்க, த்ருஷ் த்ருஷ், இது வச்சிருக்கணும். சரியா, இத்து சொல்லி சொல்லிடக்கூடாது, மேலே உள்ள இங்கிலீஷ் உச்சரிப்பு பார்த்து சொல்லணும், த்ருஷ் அப்படின்னு சொல்லணும். சரியா, த்ருஷ் அப்படின்னு சொல்லலாம். சரியா, பார் அதாவது சீன்னு சொல்றதுக்கு த்ருஷ்னாலும் ஒன்று தான், இன்னொரு வார்த்தையும் இருக்கு, பஷ்ய அப்படின்னு அர்த்தம். பஷ்ய பஷ்ய அப்படின்னாலும் ஒன்று தான், த்ருஷ் அப்படின்னாலும் ஒன்று தான். த்ருஷ்னாலும் வந்து பார் அப்படின்னு சொல்றதுக்கு தான், பஷ்ய அப்படின்னாலும் பார் அதாவது சொல்றதுக்கு தான் அந்த இதுதான். இப்போ அடுத்தது, இதுக்கு வந்து ரெண்டு வார்த்தை இருக்குது, இதுக்குமே ரெண்டு வார்த்தை இருக்குது. இது வந்து இதை நீங்கள் சேர்த்து சொல்லி பார்க்கணும், நிருத் நிருத் நுரு நுரு அப்படின்னு சொல்லணும், நுரு நுரு. இந்த நுரு ரூவும் சேர்த்து சொல்லி பார்க்கணும், நுரு நுருத் சேர்த்து சொல்லி பாருங்க, நுருத் நுருத் அப்படின்னாலும் ஒன்று தான், நிருத்திய அப்படின்னாலும் ஒன்று தான். நூவையும் ரூவையும் சேர்த்து வந்து சேர்த்து ப்ரொனன்சியேஷன் பண்ணி பாருங்கள், கரெக்டாக வரும். நிருத்திய அப்படின்னாலும் ஒன்று தான், அதாவது நடனமாடு, டான்ஸுக்கு. நிறுத்தினாலும் ஒன்று தான், நிறுத்திய அப்படின்னாலும் ஒன்று தான், நடனம் ஆடு, டான்ஸ் அப்படின்னு சொல்கிறதுக்கு ரெண்டுமே ஒன்று தான். ரெண்டு வார்த்தையும் தெரிஞ்சு வச்சுக்கலாம். இதெல்லாம் இன்றைக்கி பார்த்த வந்து சான்ஸ்கிரிட் வார்த்தைகள், அதாவது சமஸ்கிருதத்தில் உள்ள வார்த்தைகள் தான் நீங்கள் இன்றைக்கி பார்த்தீங்க. சமஸ்கிருத்தில் உள்ள வார்த்தைகள் அதாவது சான்ஸ்கிரிட் வேர்ட்ஸை வந்து நீங்கள் வந்து திருப்பி திருப்பி படிச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து நான் சென்டென்ஸாக உங்களுக்கு வந்து நான் மேக் பண்ணி நிறையா வந்து சென்டென்ஸ் சொல்லி கொடுக்க முடியும். உங்களுக்கு வந்து அதை தெரிஞ்சு வச்சுக்கிறதுக்கு ஒரு நல்லதாக இருக்கும். எப்பொழுதுமே வந்து எத்தனை லாங்குவேஜஸ் படிச்சிருந்தாலும் அது என்றைக்காவது வந்து எந்த விதத்துலையாவது வந்து பயனுள்ளதாக இருக்கும். அதுபோக நிறையா விஷயங்களை வந்து நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். கற்றுக்க வேண்டியது நிறையா இருக்குது, கற்றுக்கொள்ள வேண்டியது. அது எவ்வளோ முடியுமோ, எவ்வளோ நம்மளுக்கு வந்து வாய்ப்புகள் கிடைக்குதோ அந்த வாய்ப்புகளை வந்து படிக்கிறதுக்கு வந்து நீங்கள் கண்டிப்பாக பயன்படுத்திட்டீங்கன்னா அது உங்களுக்கு என்றைக்காவது வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பயனுள்ளதாக இருக்கும். அதை மறந்துடாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பட்டனை ஒரு தட்டு தட்டி விட்டுட்டு போங்க. மீண்டும் உங்கள் அனைவரையும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் திருச்செந்தூர் கிறிஸ்டின். நன்றி, வணக்கம்.